வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து உருண்டை குழம்பு. உருண்டை குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வாங்க. இந்த கப்பால் அரை கப்பு கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக புளி, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, சோம்பு சீரகம், ரெண்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடுகு, கல் உப்பு, தக்காளி, துருவின தேங்காய் மிக்சியில் போட்டு அடித்தது, கொஞ்சமாக நல்லெண்ணெய், சின்னதாக கட் பண்ண வெங்காயம் ஒரு கப்பு, மிளகாய் பொடி, கீரை கொஞ்சமாக, மல்லித்தூள், பூண்டு. இப்போ ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு ஊற போட்டிருக்கதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்போடைய கொஞ்சம் சோம்பு சீரகம் போட்டு அரைச்சிக்கலாம். கடலைப்பருப்பை அரைச்சி எடுத்தாச்சு. அரைக்கும்போது தண்ணி ஊற்றாமல் அரைங்க, அப்போ தான் உருண்டை உடையாமல் இருக்கும். இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ போதுமான அளவு உப்பு, கொஞ்சமாக வெங்காயம், லைட்டாக மிளகாய் பொடி, இதில் கீரையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். போதும். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உருண்டையாக உருட்டிக்கலாம். அரைக்கும் போதே கொஞ்சம் குறை குறைனா அரைச்சி எடுத்துங்க, ரொம்ப நைஸாக அடிக்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். இப்போ உருண்டை உருட்டி வச்சாச்சு. வாங்க இப்போ குழம்பு ரெடி பண்ணுறதை பார்க்கலாம். பாத்திரம் சூடாகிடுச்சு. நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். சூடானதை கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு, கடுகு போட்டுக்கிறேன். நல்லா வெடித்ததும் கொஞ்சமாக ஜீரகம், இந்த அளவு வெங்காயம், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வச்சு தக்காளி போட்டுக்கிறேன், ரெண்டு பச்சை மிளகா, தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கி வச்சு பூண்டு போடுங்க, கருவேப்பிலை, அடுத்த மல்லித்தூள், இந்த சின்ன கரண்டியால் மூணு கரண்டி, மிளகாத்தூள் ஒரு கரண்டி, உங்களுக்கு காரம் தேவைன்னா அதிகமாக கூட போட்டுவிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம்.
கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். குழம்பு நல்லா கொதிக்கட்டும், கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி புளி ஊற வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கேன், இப்போ கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துச்சு, இப்போ உருண்டையை சேர்த்துக்கலாம். உருண்டை போட்டதும் கிண்டிடக்கூடாது, நல்லா வேகட்டும். உருண்டை நல்லா வேகட்டும், அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். உருண்டை நல்லா வெந்து வந்துருச்சு, இதை லைட்டாக திருப்பி திருப்பி விடலாம். உருண்டை போட்டதுக்கப்புறம் சிம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க, இல்லைன்னா உருண்டை உடஞ்சிரும். பாருங்கள், உருண்டை குழம்பு நல்லா வந்திருக்கு, உருண்டையும் உடையாமல் வந்திருக்கு. இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்தமாரி முருங்கைக்கீரை போட்டால் உருண்டை குழம்பு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.